ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லவ் ஆஃப் தி விங்கர் அனிமியை பார்க்க போகிறோம். அதுக்குனே புதுசாக யாராவது வந்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுவீங்க. இப்போ எபிசோட் நம்பர் 46 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்த க்ரீன் மேஜ் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு மேஜிக்கில் யூஸ் பண்ண தெரியுமா, நான் நிறைய கற்றுக் கொடுத்தேன், இங்கே யூஸ் பண்ணி கட்டுங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டிருக்கப்போ நம்ம ஹீரோ வினோதமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். சுற்றி இருக்கவங்களாம் இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியாத மாதிரி எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து அந்த க்ரீன் மேஜராக சொல்கிறாங்க, டேய் உன்னை மேஜிக் யூஸ் பண்ண சொன்னால் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, இப்போ தான் டான்ஸ் ப்ரோக்ராமை பார்க்க வந்திருக்கானுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோண்டா அப்பா அவரை வெளிப்படுத்துகிறான், அதாவது ஃபயர் மேஜிக் மாதிரி அட்டாக் பண்ணுறான். நம்மளும் ஏதோ பெரிய அட்டாக்காக இருக்க போகிறோன்னு பார்த்தா அப்படியே வந்து நம்ம க்ரீன் மேஜிக் காலுக்கிட்ட அந்த நெருப்பெரியுது. அவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு கேவலமான லவ் மேஜிக்கு எவனும் பார்த்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதை நினைக்கிறாரு. சுற்றி இருக்கவங்களாம் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ க்ரீன் மேஜ் என்ன சொல்கிறேன்னா, டேய் உனக்கு எவ்வளோ கெட்டு கொடுத்துருக்கேன், ஒரு வித்தியாக காட்டேன் நானும் பார்க்குறேன். நம்ம ஹீரோ விண்ட் அட்டாக்லாம் பண்ணுறான், அந்த விண்ட் அட்டாக் ஏதோ பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், க்ரீன் மேஜ் இருக்காங்க, அவன் வெறும் கையாலே தட்டி விட்டுட்டு இருக்கான் அந்த விண்ட் மேஜிக் அட்டாக்லாம். டேய் போருண்ட கிளம்புட அந்த இடத்த விட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ திரும்பி வினோதமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். என்னடா நம்ம ஹீரோ பண்ண ட்ரை பண்ணான் தெரியல, திடீர்னு அவன் ஃபேஸ் எல்லாம் மாறி அப்படியே ஃபயர் அட்டாக்னு சொல்கிறான். அந்த இடம் ஃபுல்லாகவே ஃபயராக இருக்குது. அதை பார்த்து அந்த க்ரீன் மேஜ் என்னடா இவ்வளோ பெரிய அட்டாக்ங்கிற மாதிரி பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபயர் அட்டாக் அந்த க்ரீன் மேஜ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த க்ரீன் மேஜ் என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்துல ஒரு சீல்டு மாதிரி போட்டுருக்க, அந்த இடத்துல புகை மூட்டை மாதிரி இருக்குது. இவனுக்கு இந்த க்ரீன் மேஜுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி அவன் அந்த எஸ்டியில் வச்சு காப்பாற்றிக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் மேஜ் ஏதோ ஒன்று பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி இருக்குது. நமக்கு என்னங்கிறது காட்டுறாங்க, நம்ம ஹீரோ ஒரு அம்பு மாதிரி எடுத்துருப்பான்ல, அந்த ஆரோ ஆரோ வச்சு ஒரு அம்பு மாதிரி விடுறான். அப்போ இவன் ஷீல்டு வச்சு அவனை ப்ரொடெக்ட் பண்ணான்னு ட்ரை பண்ணுறான். அந்த ஷீல்டே உடச்சிட்டு வந்து அவன் குச்சிலே அட்டாக் பண்ணுறேன், அதனால இவனை தள்ளி போய் விழுகுறான். அந்த ஆரோஸை பார்த்தா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த க்ரீன் மேஜ் இம்பாசிபிள், இப்படி ஒரு ஐட்டம் இவங்ககிட்ட எப்படி கிடச்சிடுங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து சிரிச்சாங்களே எல்லாருமே பார்த்து, அவங்க எல்லாமே வாய்ப்பை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு மேஜ், இவருக்கு இப்படி இவ்வளோ பெரிய ஐட்டம் கிடச்சிடு, இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, வீவோ தீட்டே அட்டாக் பண்ணிட்டாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஓ இது கரெக்டாக நான் அம்பு உள்ளியோ சரி அடுத்த வாட்டி குறி வச்சு விடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த க்ரீன் மேஜ் கீழே வந்து ஒரு உனக்கு இப்படி இந்த ஏரோஸ் கிடச்சிரு, இது ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் பயப்படுற ஒன்றும் இல்லை, இதுவும் ஒன்றுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னப்பா நீ இதுக்கே எப்படின்னா அடுத்த அட்டாக் உனக்கு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியுமா. அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ஏய் எனக்கு அதான் அந்த ஏரோஸ் எடுத்துட்டு அது என்னோட தான், என்னோட டீம் வேறு ஒருத்தனோட தான், ஆனால் இப்போ அவன் உயிரோட இல்லை, ஆனால் இது இவங்ககிட்ட எப்படி வந்துடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அடுத்த அட்டாக்கு டயராக இருக்கான். அப்போ இவர் என்ன சொல்கிற, ஃபஸ்ட்டு பில் சீக்கிரமாக போய் அவன்கிட்ட வாங்க. அதுக்கு அந்த க்ரீன் மேஜ் என்ன சொல்கிறேன்னா, டேய் முட்டா போயில அமைதியாக இது, உனக்காக இவ்வளோ ப்ரிடேஷன் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் நினைக்கிறேன், எனக்கு ஆக்சுவலாக அது எனக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து ஒரு மேஜிக் போட்டு நம்ம ஹீரோ வந்து சீல் மாதிரி பண்ணிடலாம். சீல் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஷீல்டு மாதிரி உள்ளே போட்டுடலாம். போட்டவன் என்ன சொல்கிறேன்னா, டேய் உனக்கு இந்த ஏரோஸ் எப்படி கிடச்சிருன்னு தெரியாது, அவங்ககிட்ட என்ன கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு பில் தின்னா, ஆனால் இருந்தாலும் இப்போ இது எனக்கு சொந்தமாகணும், உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன், ஒன்று இந்த ஏரோஸ் என்கிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்க போகிறேன், இல்லைனா உன்னை கொண்டுட்டு நேரஸ் எடுத்துப்பேன், நீ என்ன சொல்கிறேங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் ஃபேக்கான ஒரு ஆள், உன்னை நம்பி நான் இந்த ஏரஸ் தருவேனா, தண்டா மட்டும் என்ன உயிரை விட்டு போயிருவேங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இந்த க்ரீன் மேஜ், நீ சொல்கிறது கூட ரைட் ரெண்டாக தங்கம், நான் உன்னை இப்போ கொண்டே எடுத்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம க்ரீன் மேஜ் அவர் பாரை வச்சு அட்டாக் பண்ண டயராக இருக்கான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவை சுற்றி ஒரு ஃபயர் வளைய மாதிரி வருது, அதை பார்த்துருக்கோம் இது அதுதானே. அப்போ நம்ம செல்வியா வெளில வந்து, டேய் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க நேவா இருக்கா, எங்கள் ஃபேமிலி இருக்கங்க டச் பண்ண மாட்டேங்கிற மாதிரி. அதை கேட்டதுக்கப்புறம் நீ செல்வியா தானே, நீ இங்கே என்ன பண்ணுறங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாட்டு பின்னாடி அப்படியே போயிட்டு இருக்கான். சுற்றி இருக்கவங்க இருக்கு இவன் பயப்புதாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்குள்ளே ஏதோ ஒரு டீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன், இவனும் ஒரு டீமன் தானே, அதனால இவனும் பயந்து அந்த இடத்துல ஓடி போயிடறான். அப்போ நம்ம ஹீரோவும் அப்படியே செல்வியா பார்க்கறான், செல்வியா அந்த இடத்துல மாஞ்சு போயிடறான். செல்வியா வந்தது வேற யாருக்குமே தெரியாது. அப்போ அங்கே இருக்கிற வயசான மேஜ், என்ன நம்மளோட வீவியோ தச்சு இதுக்கு இப்போ ஓடி போனாரு. அப்போ அகஸ்டின் என்ன வந்து என்ன சொல்கிறேன்னா, அப்போனா அவர் ஃபேக்கான ஒரு ஆள், இப்படிலாம் ஓடி போக மாட்டார், இந்த பேட்டரியில் ஜெயிச்சது டுவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் இது என்ன நடக்குதுன்னே புரியாமல் எல்லாருமே பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பாலேருந்து ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வரையும் என்னடா பண்ண போகிறோம் அடுத்துருங்கிற மாதிரி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அகஸ்டின் பக்கத்தில் இருக்க ஒரு மேஜ் என்ன பார்த்தாரா, நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ணி நம்ம அகஸ்டின் பக்கத்துலேயே கொண்டு வந்துடுறாரு. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா, அகஸ்டின் நீ ஓகேங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓகேங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், எனக்காக இவ்வளோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஹெல்ப் என்னால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட அகஸ்டின் ஏன் எப்படி சொல்கிறேன், உன் உடம்புல இன்ஜுரி ஆயிருக்கும், மேஜிக்கல் பவர்லாம் ட்ரைன் ஆகிடுச்சு எனக்கு புரியுது,
சரி ஓகே உனக்கு நீ கூட ரெக்கோராயும் வரையும் என் கூட பற்ற மாதிரி இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே இனிமே நான் பார்த்துக்கிறேன். அப்போ நம்ம 10 பேர்ஸ் இருக்காங்க, அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, எல்லாருமே அமைதியாக இருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பஸ்ட் ஒன்னு நண்பர்களையும் நம்ம தோத்து போயிட்டோம் பரவாயில்ல, இருந்தாலும் இப்போ நம்ம போருக்கு தயாராகலாம், இருக்குது எல்லாரும் வீடும் எடுக்கணும் இல்லாட்டி நம்ம சாகணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த இருக்க படத்தலைவரிங்களா கூப்பிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறா. அட்டாக்கு தயாரா இருக்கா, உங்க சுத்தி இருக்க ஆடியன்ஸ்ல இருக்கவங்க எல்லாமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இங்க போல் நடக்க போறேன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம 20 அகஸ்டின பாட்டு இவன் இப்ப இனிமே என்ன பண்ண போறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கூட போய் நிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் என்ன சொல்றேன்னா, நீங்க எங்க கூட வந்து ஜாயின் பண்ண ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா நான் வந்து கிங் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய போஸ்டிங் போட்டு கொடுக்குறேங்கிற சொல்றான். அதை கேட்டவர் அவரு என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா எனக்கும் அதான் வேணும் சொல்லிட்டு அவனை போருக்கெல்லாம் தயாராகுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்பாவும் கட்டுறாரு. கட்டினதுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆக்ரோஷமா முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க 50 எல்லாருமே டயரா இருக்காங்க, அங்க இருக்கிற சோல்ஜர் இருக்கான் ஒருத்தன், அவன் என்ன சொல்றேன்னா, எல்லாம் டயரா இருங்க 50 கூட இறமிங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சுத்தி நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருக்காங்க கிங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. கிங் ஒரு அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு செத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிங்க ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக ஒரு மேஜ் வந்து அப்படியே வந்து அவரோட பவர் வச்சு ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு ரெக்வர் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ இங்க என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஒரு ப்ரொடக்ஷன் ஷீல்டு போட்டவங்க எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அகஸ்டினை காப்பாத்துக்கிறா, நம்ம ஹீரோவே ஷீல்டு எடுத்து காப்பாத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன், சீக்கிரமா இங்கேருந்து போயிருக்க, நான் உங்களை பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம அகஸ்டின், நீ இதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு மேஜிக்கல் ஃபீல்டு மாதிரி ஒன்று இடத்துல போடுறான். அதை பார்த்துருக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா, என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, போய் சீக்கிரமாக அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்களாம் நிறைய அட்டாக் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறது மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அகஸ்டின் என்ன சொல்கிறேன், நீ இதை பற்றி கவலைப்படாதுவா, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ இவனை புரிஞ்சிக்கவே முடியுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த அகஸ்டின் என்ன பண்ணுறான்னு அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி யாரோ ஒரு போர்ட்டல் மூலமா வர வைக்கிறான். யாரான்னு பார்த்தா அந்த டெம்பிள் ஆஃப் நைட்ல ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் வர வைக்கிறான். அதை பார்த்து நம்ம ஈரோட அப்பாவும் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் இவனுங்களாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வந்தோடனே இருக்கிற எல்லாரையும் கொல்லுங்கடான்னு சொல்லிட்டு இந்த டெம்பிள் ஆஃப் நைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக் போயிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு கேங்க்கும் அட்டாக் நடக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்ஸோட ஆளுங்களுக்கும் அதே சமயத்துல டெம்பிள் ஆஃப் நைட்ல இருக்கிறவங்க அதாவது நம்ம ஹீரோ டீமுங்க கூட வச்சுக்கலாம். அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே லைட்டாக பயப்படுறாங்க, இருந்தாலுமே பயங்கரமா சண்டைப்படுறாங்க. சண்டையெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா, நம்மளால இருக்கும் போது ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தோணவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டால் நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்ஸ், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நம்மளால கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும், நம்ம இல்ல ஜெயிக்கலாம் நம்ம செத்து போயிடுவோம், அதனால தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. சொன்னதுக்கப்புறம் அங்க அம்பு விட்டுட்டு இருந்தாங்களே கிங் அட்டாக் பண்றதுக்கு, அவனுங்களுக்கு எல்லாருமே இந்த பக்கம் அட்டாக் அனுப்பி விட்டுறாரு. அனுப்பிட்டிருக்கப்புறம் அவரு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ, நீ முன்னாடியே எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சுட்ட போல இருக்குங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம அகஸ்டின் என்ன சொல்றான், ஆமா முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டேன், ஆல்ரெடி அட்டாக் பண்ண வர போறாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் என்ன பண்றது, சும்மா சர்ப்ரைஸ் வர மாதிரி நடிச்சுட்டு இருந்தேன், இவன் கொஞ்சம் அனுப்புறதே மாட்டான், ஆனா அவன் கூட என்னோட ஸ்பை இருக்கிறது மாதிரி எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, இவன் என்ன மூவ் பண்ணுவான் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதை கேட்ட நம்ம ஹீரோ, இவன் எல்லாத்துக்குமே முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்கான், அதனாலதான் அவன் ரொம்ப காமா இருந்திருக்கான் போல இருக்கு, நம்ம இவனை சாதாரணமா இடம் போட்டோம், ஆனா இப்ப இந்த அளவுக்கு புத்திசாலியா இருப்பான் நினைச்சு கூட பார்க்கல. அதை லைட் ஆஃப் டெம்பிள் இருக்கவங்க மேஜிக்கில் இருக்கவங்க இவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவன் இதோ ஒன்று அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருப்பான். ஆனா இப்போதைக்கு இந்த போர்ல ஜெயிக்க போறது இவன் தான் தெரிஞ்சு போச்சு. என் அப்பா இப்ப ஆப்போசிட்ல இருக்காரு, கண்டிப்பா எங்க அப்பாவை ஏதாவது பண்ணுவான் கண்டிப்பா, அதே சமயத்துல நான் எங்க அப்பாவோட பையங்கள்னால இனி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, பேசாம இவனை கொண்டுட்டனா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் மேஜிக்கல் வர வச்சு அவன் பாலில் கட்டி வெள்ளெடுக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. நம்ம ஹீரோவால் அகஸ்டினை கொல்ல முடியுமாங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். அடுத்த எபிசோட லாஸ்ட் எபிசோடாக இருக்கும், அதை பக்கத்துக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.